உன்னை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். அம்மா அம்மா பராசக்தி, அம்மா அம்மா தாயே தாயே பராசக்தி. பாலாஜி எந்திரிடா, கற்பூர சுந்தரம். அவ யாருன்னு தெரியுமா? பராசக்தி ஜெகன் மாதா. ஏய் வளராத, அவ என் மனைவி. செய்ய மறந்துட்டு அவளையும் தப்பான நோக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? சின்ன வயசுல கொலை பண்ண உனக்கு பணத்தை கொடுத்து யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடிடுறான்னு சொன்னே, அதெல்லாம் மறந்துட்டியா? பாலாஜி நீ இறந்துட்டுதா கவிதா? அவ பொம்பளையே இல்ல, அவ எனக்கு தங்கச்சியும் இல்ல, அவ ஒரு கொலகாரி. அவ உன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பாலாஜி நான் இல்ல, வேற. நாங்க டாக்டரை போய் பார்த்தோம், அவர் தான் விவரம் சொன்னாரு. பாலாஜி என்ன மன்னிச்சிரு பாலாஜி, நான் உன்னை தேடிதான் இங்க வந்தேன். உன் தங்கச்சி தான் என் புத்திய மாத்திட்டா. நான் உனக்கு துரோகம் பண்ணுவனா? அம்மா தாயே பராசக்தி, நீயும் என்ன மன்னிச்சிருமா? நாளை காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது, என் குரூப் ஆட்களும் இனிமே உங்க இடத்துல இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்காக எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு பண்ணாதான் துரோகம். இதுல உங்க தப்பு ஒண்ணும் இல்லை, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும், எனக்கு என் தொழிலாளர்களோட சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்கு யாரு குறுக்க நின்னாலும் நான் விட மாட்டேன். நான் குறுக்க நிற்க மாட்டேம்மா, நான் குறுக்க நிற்க மாட்டேன். நான் உங்க வீட்டால திருப்பி உங்களுக்கே தந்துடுறேன். நான் போறேன். வாங்க மேடம், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போறீங்க, வெற்றிகரமா முடிச்சிட்டு வாங்க. நீங்க வரலையா? வரணே. அப்புறம் என்ன வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றீங்க? அப்படி இல்ல மேடம், நீங்க எடுத்த காரியத்தை எதுலயுமே தோத்துற கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை, அவா விருப்பம் எல்லாமே. அடடா டைம் ஆயிடுச்சே, என்ன இந்த கருப்பண்ணன் இன்னும் காணோம்? என்ன கருப்பண்ணன் இவ்வளவு லேட்டு? சரி வாங்க கிளம்புவோம். இருமா இரு, சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு, பேசிட்டு போலாம். போயிட்டே பேசுவோமே, வாங்க பேசிட்டு போவோம். அப்படியா, சரி சொல்லுங்க. இது வரைக்கும் நீ சொன்னதை நம்பி நான் எல்லாம் செஞ்சேன். எதுக்கு? என் ஃப்ரெண்டு பாலாஜிக்காக. அவன் திடீர்னு என் கனவுல வந்தான். என்னையா கதை விடுற? சின்ன வயசுல நீ பார்த்த பாலாஜி உன் கனவுல எந்த வயசுல என்ன சைஸ்ல வந்தாரு? டாய். என்னது டாயா? ஆமாண்டா, நான் போற வரைக்கும் நீ எதையும் வாயத்திறந்து பேசக்கூடாது. உட்கார். என்ன சொல்றீங்க? நீங்க போறீங்களா? நாம எல்லாரும் சேர்ந்து தானே போறோம். அது நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு.
பாலாஜி. ஐயோ, செத்து போனவன பத்தி இப்ப என்ன பேச்சு? உண்மையிலே பாலாஜி செத்துட்டானா? ஆமா, அதான் டாக்டர் சொன்னாரே. அப்போ இது யாரு? கூட பிறந்த அண்ணனே செத்துட்டான்னு சொல்லி உன் கெட்ட புத்திக்கு என்னை பயன்படுத்திக்கிட்டிய. உன் பேச்ச கேட்டு நான் என் நண்பனுக்கே துரோகம் பண்ணிட்டேன். உன்னை கத்தாத, டெல்லி வாழ்க்கை போதும், திஹார் ஜெயில் போதும்னு திருந்தி நல்லவனா வாழணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தும் என்ன நீ தப்பானவனா இருக்க வச்சிட்டிய. பாலாஜியுடைய தங்கச்சின்ற ஒரே நன்றி கடனுக்காக தான் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். இனிமே அந்த காலனிக்கு நான் தான் காவல். அங்க நான் சாதாரண கருப்பா இருக்க மாட்டேன், சங்கிலி கருப்பா இருப்பேன். என்ன மீறி நீயோ உன் ஆட்களோ அங்க வந்தா பலி பலி கொடுத்துருவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு போய் செருப்படி வாங்காத. நீ கொடுத்த அட்வான்ஸ் தொழிலாளர்கள் கிட்ட தான் இருக்கும். இனிமே அது அவங்க வீடு, அவங்க காலனி. என்ன முறைக்கிற, கண்ணை தூங்குண்டிடுவேன் ஜாக்கிரத. கொலை பண்றது தான் என் தொழில். பாபாலாஜி போலாம். வேணாம் மேடம், ஏற்கனவே நம்ம பணம் காசு தான் போச்சு, இதுல அவரு வேற கண்ணை நோண்டிடுவேங்கிறாரு. நீங்களா உங்க கைய கால வேற உடைச்சுக்காதீங்க. எவன் ஒருத்தன் அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக தன்னுடைய நேரத்தையும் அறிவையும் பணத்தையும் செலவு பண்றானோ, கடைசியில அவன் தான் அழிஞ்சு போயிடுவாங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் வேணான்னு சொன்ன. நீங்க கேட்கல. தவை தவை. அண்ணனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா கஞ்சனா, ராத்திரி கிளம்பி போனவன் இன்னும் காணுமே. கோபமா வேற போயிருக்கான், அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், இல்லனா இவரை அனுப்பி வைக்கலாமா? ஆமா தா, வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லனா நான் போய் தேடிட்டு வரேன். என்ன இது? ஐயோ, என்ன இது? என்னடா இதெல்லாம்? என்னவா, அவ மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா அந்த கருப்ப சவப்பாக்கி அப்படியே அவன் குறவளைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருப்பேன். டேய், ஏன்டா அப்படி வெறி பிடிச்ச மாதிரி பேசுற? ஆமாமா, எனக்கு வெறிதாம்மா பிடிச்சிருக்கு. அவனால தங்கச்சி எப்படி அல்வல் பட்டா, அவ முகத்தை பார்க்க முடிஞ்சதா? நம்ம வீட்டுக்குள்ள எப்படி எல்லாம் வேதனை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுதான் அவனை தேடி போனேன். அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். நான் வர்றேன்னு தெரிஞ்சதும் காலை நீ காலி பண்ணிட்டு போயிட்டான் போல இருக்கு. நம்ம ஆளுகள ஏரியாவை சுத்தப்படுத்திட்டு குடி வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை மச்சான், அந்த கருப்பு உங்க கையில கிடைக்கல. கிடைச்சிருந்தா வெளுத்து கட்டிருப்பீங்க போல இருக்கு. எதை வெளுத்து கட்டுறதா? மவனை பாலம் பாலமா பொழந்திருக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல மச்சான். கருப்பு வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். எது ஃப்ரெண்டா? ஆமா, சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தோம். அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சொல்றேன். என்ன மாப்ள, திடீர்னு கதை சென்டிமெண்ட் ஆயிருச்சு? வில்லன் நல்லவன் ஆயிட்டானா? சூழ்நிலை தான் வில்லன் மச்சான். எனக்கு இடமா மாப்ள குழப்பமா இருக்குதே. நீ போன, போய் முதல்ல குளிச்சிட்டு வா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் போ. என்னத்த மாப்ளைக்கு ஃப்ரெண்ட், கருப்பு வெள்ள சரி. பாருமா, திடீர்னு கண்டதெல்லாம் எடுத்துட்டு ஓடி இருக்கான் பாரு. எல்லாம் தங்கச்சி மேல இருக்கிற பாசம் அத்த. ஐயோ, என்ன பாசமோ போங்க. இவர் கையில உங்க ஃப்ரெண்ட் மாட்டி இருந்தா அவர் கதி என்ன ஆயிருக்கும்? ஆ கடவுளே. வாங்க நீங்க மா, வாங்கம்மா. இந்த பாருங்க, இந்த வீட்டில் குடியிருக்கிறவர் கோவக்காரர்,
நான் போய் அவர்கிட்ட பக்குவமா பேசி உங்களை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் இங்கே இருங்க. சரிப்பா. அப்பா, என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்க ரிட்டையர் ஆகி கிராமத்துக்கு போறாங்களாம். அவங்க ஊருக்கு போய் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு போல இருக்கு. நம்ம வீடு மாதிரியே அவங்களும் இதே மாதிரி வீடை கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு வாட்டி வீட்டை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு வரட்டுமா? ஏண்டா, இது என்ன மைசூர் மகாராஜா அரண்மனையா இந்த மாடலை பார்த்து கட்டுறதுக்கு? இதை போய் பார்க்க வந்திருக்காங்க பாரு. சரி சரி, கூட்டிட்டு வந்து காட்டு. நான் கனகாம்பரம் செடிக்கு தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா வாடி போகும். உங்கள் அம்மா வந்தா திட்டுவா. டே பாத்துறா வரவன், இருக்கிற தட்டு முட்டு சாமானையும் தூக்கிட்டு போட போறான். இப்போ இருக்கிறவங்க ஏப்பா காலி பண்ணுறாங்க? இப்போ இருக்கிறவரு டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போகிறாரு. ரொம்ப ராசியான வீடு பாவம், விட்டுட்டு போக மனசே இல்லை. சாவிலாம் கூட என்கிட்ட தான் இருக்குது. ஒன்றாந்தேதி அவர் காலி பண்ணுறாரு. என்ன உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, வாங்க போகலாம். என்ன சார், ஓகேயா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபா வாடகை, 10 மாதம் அட்வான்ஸு. 1 மாசம் வாடகை என் கமிஷன். இப்போ 1000 ரூபா கொடுங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுக்கும்போது 1000 ரூபா கொடுங்க. என்ன தம்பி, இப்போவே உன் கமிஷனை கேட்குறேன்? சார், வீட்டை புக் பண்ண வேண்டாமா? இதெல்லாம் சாதாரண வீடா? இவர் காலி பண்ணி போயிட்டார்னா வீட்டுக்கார வந்து வாடகை ஏற்றுவான். பரவாயில்லையா, இப்போவே 3000 ரூபா கொடுத்து வர பார்ட்டி ரெடியாக இருக்கு. ஏதோ அம்மா முடிஞ்ச பார்த்தேன், அதான் 2000 ரூபாய்க்கு பேசி முடித்தேன். நீங்கள் என்னன்னா 1000 ரூபாய்க்கு யோசிக்கிறீங்களே சார். சார், வீடு கைவிட்டு போயிடும் சார், யோசிங்க. கொஞ்சம் வாங்க இந்த பக்கம். ஏங்க, 2000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுங்க. என்ன சார், வீடு பிடிக்கலையா? பரவாயில்ல, நான் வேற ப்ராப்பர்ட்டி பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல தம்பி, வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருக்கும் விட்டுறாதீங்க. 1000 ரூபாய் கொடுத்துறோம். ஏதோமா, உங்களை பார்த்தா சாட்சாத் அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. நான் சொல்றேன், இந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு தான். என்ன தம்பி, உங்களுடைய கமிஷன் நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன். வரட்டுமா? எப்ப வேணா வாங்க. வரேன்ப்பா. அடேங்கப்பா, நீ வெந்நீர்லயே வெண்ணெய் எடுக்கிறவன்டா, பச்சை தண்ணியே பன்னீர்னு சொல்லி வித்துருவ. அது சரி மாப்பிள, பாட்டி குடி வரப்போ எப்படி சமாளிக்க போற? நாளைக்கு நினைச்ச புலம்பாத, நேத்து நினைச்சு வருத்தப்படாத, இன்னைக்கு செய்யறத ஒழுங்கா செய்யுன்னு விவேகானந்தர் எதுக்கு சொல்லியிருக்காரு? ஏய், அவரு ஒன்றும் அப்படி சொல்லியே. ஆமாண்டா, அவரு இங்கிலீஷ்ல சொன்னாரு. அது சொன்னா அவனுக்கு புரியுமா? அதான் தமிழ்ல மாத்தி சொன்னேன். இப்ப என்ன, பார்ட்டி வரும்போது எல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு தேவை துட்டு. அப்ப என் கமிஷனை வெட்டு. என்னது, உனக்கு கமிஷனா? ஆமா, நீ என் கடைக்கு வந்து என் கடையில் இருக்கிற போர்டை பார்த்து என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு. அப்போ அதில் எனக்கும் பங்கு இருக்குல்ல மச்சான். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் தான். அதனால எனக்கு கமிஷன் இருக்கு, கமிஷன் எடு. உன் பிஸ்னஸ் புத்தி என்கிட்ட காமிக்கிறியா? டேய், தொழில் சொன்னதுதான் நீ. போர்டு அடிச்சு பார்ட்டியை அப்பா இருக்கும்போதே கூட்டிட்டு போய் காமிச்சதெல்லாம் என் புத்தி. கமிஷன் யாரை கேட்குறாய்? கமிஷன் வீட்டுக்கு வந்தாயா, வீட்டை சுத்தி காமிச்சாயா, இல்ல பார்த்திக்கு தண்ணி கொடுத்தாயா, இல்ல டூலெட் போர்டு எடுத்து எங்க அப்பன் கண்ணில் மண்ணை தூவினாயா, மானம் கட்டவனே? என்னடா மச்சான், ஓவரா வீரவசனம் பேசிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் திருப்பிங்க தான் வந்தாவனோ. அப்ப கவனிச்சுக்கிறேன். என்னமோ திருஷ்டி விழுந்த மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. அம்மா உங்க நல்ல மனசு தெரியாம நாங்க தான் வீடு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்போ கூட சொந்த வீடு இருந்து அனுபவிக்க முடியலங்கிற வருத்தத்துல தான் சாவி கொடுத்தோம். என்னது, எந்திரிங்க எந்திரிங்க, யோ எந்திரிங்க
என்னங்க நீங்க வயசுல பெரியவங்களா இருந்துகிட்டு ஏன் காலெல்லாம் போய் விழுந்துட்டு? இத பாருங்க, நான் மன்னிக்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணிடல. உங்க ஸ்தானத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம், சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் உங்க உயிர் இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே எங்க சௌரியத்தை மட்டும் பாத்துட்டு போயிட்டோம். இதுதான் எங்க புத்திமா? சேச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க உங்க மனசுன்னு வர மாதிரி பேசிட்டோம். நாங்க தொழிலாளிங்க, எங்களை நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணுமா? இங்க பாருங்க, நமக்குள்ள எதுக்கு இந்த தொழிலாளி முதலாளிங்கிற வித்தியாசம்லாம்? நீங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட முதலாளி தானே? நீங்க சொன்னாலும் நாங்க தொழிலாளர் வர்க்கம் தான். அப்படி சொல்றதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோமா? நாங்களும் தொழிலாளர் வர்க்கம் தான். நம்மளுக்கு உலகம் முழுதும் உறவு இருக்கு, அதான் தொழிலாளர் வர்க்கம்ன்ற உறவு. நீங்க சொல்றத கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? எங்களை எல்லாம் பிரிச்சு வச்சு பார்க்காம உங்களோட எங்களையும் சேர்த்துக்கிட்டீங்களே, இந்த மனசு யாருக்கியா வரும்? எங்களுக்காக நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கலாம்னு நினைச்சோம். உங்களுக்கு ஆடம்பரம் பிடிக்காது, அதனால எங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூல் புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம். மறக்காம வாங்கிக்கோங்கம்மா. அம்மா, இது நூலால நெய்த சேலை இல்லம்மா, அன்பாலையும் பாசத்தாலையும் நெய்த சேலை. எங்களுடைய அன்பும் பாசமும் அவ்வளவு நெருக்கமா இருக்குமா, வாங்கிக்குங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்பும் ஒத்துமையும் சந்தோஷமும் எப்பவும் இருக்கணும், எப்பவுமே இருக்கும்மா.